ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும், முன்னேற்றம் வர வேண்டும், வெற்றிகளும் செல்வங்களும் குவிய வேண்டும் என ஆசைப்படாதவர்கள் இருக்க முடியாது. இவை அனைத்தும் நடக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என இந்து மத சாஸ்திரங்கள் வழிகாட்டுகின்றன. அஷ்ட ஐஸ்வர்யங்களுடன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய 10 எளிமையான விஷயங்கள் பற்றி இங்கு தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ள இந்த விஷயங்கள் வாழ்க்கையில் லக்ஷ்மி கடாட்சத்தை தரக்கூடியதாகும். லக்ஷ்மி கடாட்சம் தரக்கூடிய இந்த 10 விஷயங்களுக்கு தச லட்சணங்கள் என்று பெயர். சாமுந்திரிகா லட்சணம் மட்டுமல்ல, பலவிதமான லட்சணங்கள் நம்முடைய சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐஸ்வர்யம் என்பது செல்வ வளத்தை குறிப்பது என்பது அனைவருக்கும் தெரியும். 8 விதமான செல்வங்கள் இருப்பதாக இந்து மதம் சொல்கிறது. இந்த அஷ்ட ஐஸ்வர்யங்களும் மகாலட்சுமியுடன் மட்டும் தொடர்புடையது கிடையாது. மகாவிஷ்ணு, விநாயகர், குபேரர் ஆகியோருடனும் தொடர்புடையதாகும். அஷ்ட ஐஸ்வர்யங்கள் என்பது இறை அருளால் மட்டும் கிடைத்து விடுவது கிடையாது. முந்தைய பிறவி மற்றும் இந்த பிறவியில் மனிதன் பெற்ற நல்ல கர்மாக்களால் கிடைக்கக்கூடியதாகும். அஷ்ட ஐஸ்வர்யங்கள் என்பது எவை, அவற்றை பெறுவதற்கான 10 வழிகள் எவை என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம். தனம், தானியம், சந்தானம், ஜெயம், தைரியம், ஆயுத பலம், ராஜ்யம். இந்த அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற வேண்டும் என்றால் அதற்கு தச லட்சணங்கள் தேவை. இந்த தச லட்சணங்கள் எவர் ஒருவரிடம் இருக்கிறதோ அவர்கள் மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். சர்வ ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் என இந்து மத சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது. லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்க வாழ்க்கையில் மிக மாற்றங்களை சந்திக்க அளவில்லாத அற்புதமான வெற்றிகளை பெறுவதற்கும் இவற்றை பின்பற்ற வேண்டும் என சாஸ்திரங்கள் வழிகாட்டுகின்றன. இந்த தச லட்சணங்கள் ஆண் பெண் என இருபாலாருக்கும் பொருந்தக்கூடியது ஆகும். நெற்றியில் இரு புருவங்களுக்கு மத்தியில் பொட்டு வைக்க வேண்டும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எப்பொழுதும் வெறும் நெற்றியுடன் இருக்கக்கூடாது. அதோடு காலை நேரத்தில் சந்தனத்துடன் குங்குமம் வைக்க வேண்டும். மாலை நேரம் என்றால் விபூதியுடன் குங்குமம் வைக்க வேண்டும். பெண்கள் எப்பொழுதும் நேர் வகிடு எடுத்து தலைவார வேண்டும். ஆண்கள் பக்கவாட்டில் வகிடெடுத்து தலைவார வேண்டும். அடிக்கடி தலையில் கை வைத்து முடியை தொடக்கூடாது. தினந்தோறும் நல்ல சுத்தமான ஆடைகளை அணிய வேண்டும். ஒரே ஆடையை 2-3 நாட்கள் தொடர்ந்து அணியக்கூடாது. ஆடைகளில் லக்ஷ்மி வாசம் செய்வதாக ஐதீகம். இதனை வஸ்திர லக்ஷ்மி என்று சொல்வதுண்டு. இதனால்தான் புதிய ஆடைகள் வாங்கினால் அவற்றிற்கு மஞ்சள் தொட்டு வைத்து பயன்படுத்தும் முறை இந்து சாஸ்திரத்தில் உள்ளது. நல்ல வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வது இந்த வாசனாதி தைலங்களுக்கு நல்லவற்றை ஈர்க்கும் தன்மை உண்டு. இதனால் மனதில் புத்துணர்ச்சியும் பாசிட்டிவ் எண்ணங்களும் ஏற்படும். இதனால் தான் தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது சந்தனம், ஜவ்வாது, புருகு போன்ற வாசனாதி தைலங்களை கொண்டு அபிஷேகம் செய்வதுண்டு. இவற்றிற்கு பாசிட்டிவ் எனர்ஜியை தரும் ஆற்றல் உண்டு. பெண்கள் எப்பொழுதும் தலையில் பூ வைத்துக் கொள்வது நல்லது. குறிப்பாக மல்லிகைப்பூ போன்ற வாசனை மலர்களை வைத்துக் கொள்ள வேண்டும். கோவிலுக்கு செல்லும் பொழுது முடியை கட்டி இருக்க வேண்டும். சனிக்கிழமையில் தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். உடல் முழுவதும் எண்ணெய் தேய்த்து குளிப்பதால் கெட்ட விஷயங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். வெள்ளிக்கிழமையில் வாசல் பூஜை செய்வது சிறப்பு. இதனால் வீட்டில் மிகப்பெரிய ஐஸ்வர்ய வளம் ஏற்படும். இல்லை என்ற வார்த்தை எப்பொழுதும் பயன்படுத்தாதீர்கள். நிஜமாகவே உங்களிடம் அந்த பொருள் இல்லை என்றாலும் குறைவாக இருக்கிறது அல்லது வேறு இடத்தில் இருக்கிறது என பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லி பழகுங்கள். வீட்டில் காலை மாலை இரு வேளையும் விளக்கேற்றுங்கள். மகாலட்சுமியை பூஜை செய்யுங்கள். குலதெய்வத்தை தினமும் 10 முறையாவது நினைத்து வணங்குங்கள். தாய் தந்தையிடம் காலில் விழுந்து ஆசி வாங்குங்கள். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.